ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். உடலுடைய நேரத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து நல்ல ஒரு கலர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, உடல் முழுக்குமே வந்து கலரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் பொடி, அதுவும் ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து செய்யக்கூடியது. இது ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். இதை போட்டு பாருங்கள், நீங்களே வந்து உங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கிறது நல்லா பார்க்க முடியும். இது வந்து கருப்பானவங்க வெண்மையாகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த குளியல் பொடி அதாவது வந்து சன்டர்ன் ஆகி கழுத்து கைப்பகுதியெல்லாம் கருத்து இருக்கீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெரிய அளவில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. கடலை பருப்பு 50 கிராம், பாசிப்பயிறு 100 கிராம், ரோஜா இதழ்கள் வந்து 100 கிராம். இது எந்த ரோஜா இதழ்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டுனா பன்னீர் ரோஜா இதழ்கள் தான் பெஸ்ட்டு. அப்படி கிடைக்கலனா சாதா ரோஜா இதழ்கள் இருந்தால் வாங்கிக்கலாம். அது கூட வந்து வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்படி வேப்பிலையாக உங்களுக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, வேப்பிலை பொடி இருந்தால் கூட அதோட கலந்துக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு தோல் வந்து ஒரு 25 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை 2 ஆரஞ்சு தோல்கள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். அது வந்து பூலாங்கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு வகை, இதுவும் வந்து மஞ்சள் வகையை சேர்ந்தது தான். இது வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நம்ம குளிக்கும் போது சருமம் நல்லா வந்து ஒயிட் கலர் ஆகும். இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கு கூட தேய்ச்சிட்டு வரலாம், ரொம்ப நல்ல கலர் கிடைக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த பவுடர் வந்து தேய்ச்சி நம்ம குளிக்க வைக்கலாம், ரொம்ப நல்ல கலர் வரும். இது கூட ஒரு 10 பாதாம் பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது உங்களுடைய ஆப்ஷனில், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்கின்னை நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கும் மினுமினுப்பு கொடுக்கறதுக்கும் வெண்மையாக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். அதனால் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்து. இது கூட சேர்க்கப்பட இன்னொரு முக்கியமான பொருள்னு சொன்னால் அது வந்து மசூர் தால்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் இருக்கிறவங்க தோரம் பருப்பு. இதை வந்து மைசூர் தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்து சருமத்தை ரொம்ப ரொம்ப நல்ல வெண்மையாக்கக்கூடியது, நல்ல கலர் கொடுக்கக்கூடியது, கருப்பான சருமத்தையே வெண்மையாக்கக்கூடிய தன்மை இந்த தோரம் பருப்புக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு நீங்கள் மிக்சியில் நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். உங்கள் மிக்சியில் அரைக்க முடியலன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நீங்கள் மிக்சியில் அரைச்சாலே நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும், ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் தேய்க்கும் போது உறுத்தாது. இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கின்னை வந்து கலர் கொடுக்கக்கூடியது. இதில் கலந்துருக்க கடலை மாவும் சரி பாசிப்பயிரும் சரி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி இருக்கிறதுனால சருமத்துக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. ரோஜா இதழ்கள் சொல்லவே வேணாம், சருமத்துக்கு ஒரு நல்ல மினுமினுப்பையும் ஒரு பிங்கிஷ் கலரையும் கொடுக்கக்கூடியது. அது கூட சேர்த்துருக்க பூலாங்கிழங்கு தான் இதில் ஹைலைட்டே. இது வந்து வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சருமத்துக்கு கலர் கொடுக்கக்கூடியது. பிறந்த குழந்தைகள்லாம் வந்து கலர் கம்மியாக இருக்கும்போது இந்த பூலாங்கிழங்கோட வந்து கடலை மாவு சேர்த்து வந்து தேய்ச்சிட்டு வருவாங்க, இதனால் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த பூலாங்கிழங்கு நீங்கள் சேர்த்து அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது கூட நம்ம சேர்த்துருக்க மசூர் தாலும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. இது அத்தனையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா பொடியை அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும், ஏன்னா வந்து தண்ணீர் பட்டால் கெட்டிடும். நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ உங்கள் குளியலுக்கு தேவையான அளவு 2-3 ஸ்பூன் வந்து எடுத்துட்டு இது கூட வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை வந்து சாதாரண தண்ணியோ பாலோ ஆட் பண்ணி உங்கள் சருமத்தில் நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து நல்லா குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வாங்க. இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போடக்கூடாது. இல்லை உங்களுக்கு வந்து சோப்பு போட்டு தான் குளித்தாதான் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குதுன்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து லைட்டாக சோப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி குளித்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து அப்ளை பண்ணி குளிச்சுடுங்க. இந்த மாதிரி குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு 1-2 நாள்லேயே பெரிய அளவில் வித்தியாசம் தெரியும். உங்கள் சருமம்லாம் நல்ல மினுமினுன்னு ஆகிடும், முகப்பரு இருந்தால் அது போயிடும், கரிய திட்டுக்கள் இருந்தால் போயிடும், சன் டேர்ன் ஆகியிருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். ரொம்ப நல்லா சன் டேர்னை ரிமூவ் பண்ணக்கூடியது. டெய்லி யூஸ் பண்ணுற குளியல் பொடியாக யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தைகள்லேருந்து கூட யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இதை வந்து நீங்கள் அதிகப்படியாக இதனுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கூட மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லியும் யூஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியே காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.